हेलो फ्रेंड्स எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்கீங்களா நான் ரொம்ப சூப்பரா இருக்கேன் இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்துட்ட மாமாத் ஊடான் கிட் அது பத்தி தான் வந்து பார்க்க போறோம் அது வந்து என்னோட पर्सनल எக்ஸ்பீரியன்ஸ் அதான் வந்து அவங்களோட ஷேர் பண்ண போறேன் வாங்க வீடியோக்குள்ள போயிரலாம் அதுக்கு முன்னாடி இப்போதான் நீங்க நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா என்னோட பேர் விஜய சாந்தி நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா vlogs cooking அப்புறமா வந்துட்டு ரிவ்யூஸ் இந்த மாதிரி வந்து நிறைய वीडियोस வரும் அதெல்லாம் உடனுக்குடனே நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படி நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க அப்பதான் நான் வீடியோ போட்டேனே உங்களுக்கு உடனே அப்டேட் வரும் பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சீங்கனா நோட்டிபிகேஷன் வரும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போயிரலாம். வந்துட்டு நான் மாமாத்ல இருந்துட்டு டர்மரிக் அண்ட் சாஃப்ரன் ஃபேஸ் வாஷ் வச்சிட்டு என்னோட ஃபேஸ வந்து வாஷ் பண்ணிட்டு வந்தறேன். வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப்ல வந்துட்டு நம்ம பண்ணலாம். பாருங்க ஃபேஸ் வாஷ் பண்ண உடனே என்னோட ஃபேஸ் எப்படி சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு இவ்ளோ பிரைட் ஆயிடுச்சுனா பிஃபோர்க்கு ஆஃப்டர்க்கும் பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் உங்களுக்கு நல்லா தெரியும். வந்துட்டு ஃபேஸ் வந்துட்டு டவல் ட்ரை பண்ணிரலாம் ஃபேஸ் வந்துட்டு டவல் ட்ரை பண்ணும்போது இப்படி வெச்சிட்டு இருக்க கூடாது லைட்டா ஒத்தி ஒத்தி தான் எடுக்கணும் அப்பதான் வந்துட்டு நம்ம ஸ்கின் வந்துட்டு கீழ வந்துட்டு இறங்கிடாது இது வந்து ஒரு சின்ன டிப் இத ஃபாலோ பண்ண விரும்பறனா ஃபாலோ பண்ணிக்கோங்க நான் டவல் ட்ரை பண்ணிட்டேன் என்னோட ஃபேஸ் பாருங்க பிஃபோர்க்கும் ஆஃப்டர்க்கும் உள்ள வித்தியாசத்தை இப்போ வந்துட்டு நான் வந்து ஸ்க்ரப் பண்ண போறேன் என்னோட ஃபேஸ் வந்து ஏன்னா நான் வந்துட்டு காபி மாமாத்ல இருந்து காபி கோகோ அந்த ஸ்க்ரப் தான் எடுத்துக்கறேன் இந்த ஸ்க்ரப்ல பாத்தீங்கன்னா வந்துட்டு காபி இருக்கு அதுக்கு அப்புறமா வந்துட்டு அவகோடா அந்த மாதிரி வந்து நிறைய இன்கிரிடியன்ட்ஸ் இருக்கு அப்படினு சொல்லிட்டு பின்னாடி வந்து கொடுத்திருக்காங்க ஃபைட் ஃப்ரீ பாரபன் ஃப்ரீ அப்படினு சொல்லிட்டு தான கொடுத்திருக்காங்க அப்புறமா வந்துட்டு இத வந்துட்டு போட்டு ஜென்டலா மசாஜ் பண்ணனும் அப்படிங்கற மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காங்க இது வந்து ஃபில் அண்ட் ஃபில் வந்து நேச்சுரல் அப்படிங்கறதையும் கீழ வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க இது வந்து நான் ரொம்ப நாளா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு வந்து पर्सनலா வந்து இது ரொம்ப பிடிச்சிருக்கு குறை சொல்ற அளவுக்கு வந்துட்டு எதுவும் கிடையாது தி சேம் அந்த ஃபேஸ் வாஷும் அப்படிதான் வந்து குறை சொல்ற அளவுக்கு எதுவும் இல்ல நமக்கு வந்து ஃபேஸ் வாஷே பாத்தீங்க அப்படினா வந்து ஸ்க்ரப் மாதிரி வந்து வொர்க் அவுட் ஆகும் நான் வந்துட்டு வீக்லி ட்வைஸ் முன்னாடிலாம் வந்து ஸ்க்ரப்பிங் பண்ணுவேன் இப்போ வந்து ஸ்க்ரப்பிங் பண்றது கிடையாது ஏன்னா எனக்கு வந்து டைம் கிடையாது அதனால வந்துட்டு எனக்கு வந்து அந்த ஃபேஸ் வாஷே வந்து ஸ்க்ரப்பா வந்து என்னோட ஃபேஸ்ல வந்து வொர்க் அவுட் ஆகி எக்ஸ்ஃபோலியேட் ஆகுது என்னோட ஸ்கின்னா அது வந்து எனக்கே நல்லா தெரியுது இப்போ வந்துட்டு நான் வந்து இந்த காபி ஸ்க்ரப் வச்சிட்டு ஸ்க்ரப் பண்ணிக்க போறேன் செகண்ட் ஸ்டெப் வந்துட்டு நான் வந்து கொஞ்சமா எடுத்துட்டேன் எடுத்துட்டு என்னோட ஃபில்லர் வந்துட்டு விரல் ஃபில்லர் வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு ஸ்ப்ரெட் பண்ணிட்டு என்னோட ஃபேஸ்ல வச்சிட்டு நான் வந்து அப்ளை பண்றேன் फेस மட்டும் கிடையாது neck வந்து நம்ம எந்த எப்பவுமே வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி தான் வந்து எந்த ஃபேஷியலோ மசாஜோ எது பண்ணாலும் பண்ணனும் வீக்லி ட்வைஸ் ஏ வந்து ஸ்க்ரப் பண்ணோம் அப்படினா வந்துட்டு நம்ம ஃபேஸ்ல வந்துட்டு black cakes white cakes அந்த பிரச்சனை வந்து நமக்கு இருக்காது ஸ்கின் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ஃபோலியேட் ஆயிட்டே இருக்கும் அதனால வந்து கொஞ்சம் ஸ்கின் வந்து பிரைட்னஸ் கிடைக்கும் வீக்லி ட்வைஸ் பண்ணாலே போதும் அதிகமாக வந்துட்டு பண்ணிட்டு ஃபேஸ் வந்துட்டு ரொம்ப வந்து ரஃப்பான அந்த பார்ட்டிகல்ஸ் வந்துட்டு போயிட்டு ஃபேஸ்ல வந்துட்டு படும்போது ஃபேஸ் வந்து டேமேஜ் கூட ஆகலாம் ஒரு டெய்லியும் பண்ணிட்டே இருந்தோம் ஸ்க்ரப் அப்படின்னா வந்துட்டு இந்த ஒரு ப்ராப்ளமும் வரும் ஸோ வீக்லி ட்வைஸ் வந்துட்டு அட்வைசபிள் ஸ்க்ரப் பண்ணி முடிச்சாச்சு நான் வாஷ் பண்ணிட்டு வந்து உங்கள்கிட்ட காட்டுறேன் என்னோட ஃபேஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ பாத்தீங்கன்னா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்தாச்சு என்னோட ஃபேஸ் வந்துட்டு நான் வந்துட்டு வைப் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன் வாட்டரை நெக்ஸ்ட் வந்துட்டு இதுக்கு அப்புறம் வந்துட்டு நீங்க வந்து உங்களுக்கு தேவை அப்படினா வந்துட்டு ஸ்ட்ரீமிங் பண்ணிக்கோங்க நான் வந்து அடிக்கடி வந்து ஸ்ட்ரீமிங் பண்ண மாட்டேன் ரீசன் என்னன்னா எனக்கு வந்து அதுக்கு நெசசிட்டி இருக்காது அதுக்காக தான் ஃபேஸ்க்கு வந்து ஸ்கின் கேர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரீசன் என்னன்னா நம்ம ஸ்கின் வந்துட்டு நம்ம வீட்லயே இருக்கோம் லாக் டவுன் தானே நம்ம எங்க போறோம் அப்படினு சொல்லி யோசிச்சா கூட நம்ம ஸ்கின் கேர் பண்ணிட்டே இருந்தோம் அப்படினா வந்துட்டு ஃபேஸ் வந்து சீக்கிரமா வந்து ஏஜிங்ல இருந்து தடுக்கும் அதுக்காக தான் வந்து நம்ம ஸ்கின் கேர் பண்ணிட்டே இருக்கோம் ஸ்கின் கேர் பண்றது நம்ம ப்ராடக்ட் வாங்கி தான் பண்ணனும் அப்படினு அவசியம் கிடையாது நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் வச்சிட்டே வந்துட்டு நம்ம ஸ்கின் கேர் பண்ணலாம் அப்கமிங் வீடியோஸ்ல வந்து நான் நேச்சுரல் ப்ராடக்ட் வச்சு நிறைய ஸ்கின் கேர் போடுறேன் அத வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சா ஃபாலோ பண்ணுங்க ஃபாலோ பண்ணனும் அப்படிங்கிறது வந்து மஸ்ட் கிடையாது கண்டிப்பா வந்து அந்த மாதிரி ஸ்கின் கேர்லாம் நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம்ம ஃபேஸ் வந்து ஏஜிங்ல இருந்துட்டு கொஞ்சம் அதாவது வந்து ரொம்ப ப்ரீவியஸா ஏஜிங் வர்றதுக்கு கொஞ்சம் லேட்டா வந்து ஏஜிங் வந்துட்டு நம்ம ஃபேஸ்ல வந்து தெரியும் அதுக்காக தான் வந்து மெயினா வந்து ஸ்கின் கேர் வந்து ஃபாலோ பண்றது நம்ம ஸ்கின்ன வந்து எக்ஸ்ஃபோலியேட் பண்ணி நமக்கு வந்து ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும் ஃபேஸ்க்கு அந்த ஃபேஸ் மாஸ்க் நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா வந்துட்டு மாமாஅர்த்தோட இந்த ஃபேஸ் மாஸ்க் இது என்ன ஃபேஸ் மாஸ்க்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து சாஃப்ரான் டர்மரிக் ஆப்ரிகாட்
அதோட ஃபேஸ் மாஸ்க் தான் நான் எடுத்துக்கேன். இது ரொம்ப சூப்பரான ஒரு ஃபேஸ் மாஸ்க். ஆல்மோஸ்ட் பாத்தீங்க அப்படினா வந்துட்டு நான் ஒரு பாதி காலி பண்ணிட்டேன். இவ்வளவுதான் இருக்கு என்கிட்ட. இத வந்து அப்ளை பண்றதுக்கு வந்து ஒரு ஸ்பாட்சுலா கொடுத்திருக்காங்க. இது வந்து நமக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு பெனிஃபிட். கையில எடுத்து எடுத்து அப்ளை பண்ணும்போது சீக்கிரமா வந்து ஃபேஸ் மாஸ்க் வந்துட்டு ஒரு மாதிரி கெட்ட ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். நான் நிறைய ஃபேஸ் மாஸ்க் வந்து அந்த மாதிரி வேஸ்ட் பண்ணிருக்கேன். இந்த ஸ்பாட்சுலா வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு எனக்கு வந்துட்டு அப்ளை பண்றதுக்கு. யாரெல்லாம் இந்த ஃபேஸ் மாஸ்க் வாங்கி இந்த மாதிரி ஸ்பாட்சுலா யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வந்து நம்ம இதை அப்ளை பண்ணிடலாம். மினிமல் அமௌண்ட் ஆஃப் ப்ராடக்ட் எடுத்தாலே போதும். இப்போ பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். 10 மினிட்ஸ் கழிச்சு நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாத்தீங்கன்னா 10 மினிட்ஸ் ஆயாச்சு. நான் போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். நான் ஒரு குட்டி டிப் வந்து ஃபாலோ பண்ணுவேன். அதை என்னன்னு சொல்லி சொல்றேன். எப்பவுமே வந்துட்டு நமக்கு ஃபேஸ் மாஸ்க்லாம் போடும்போது நம்ம வந்து வாட்டர் வச்சு கழுவும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுக்கு முன்னாடி லைட்டா ஒரு ரோஸ் வாட்டர் ஸ்ப்ரேவோ ஆர் நார்மல் வாட்டர் ப்ளைன் வாட்டரை வச்சு கூட ஒரு லைட்டாக வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு ஃபேஸை லைட்டாக வந்துட்டு மசாஜ் மாதிரி கொடுத்துட்டு போயிட்டு நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு குயிக்காக ஃபேஸ் வாஷ் பண்ணிடலாம். தண்ணியும் வந்து நிறைய வேஸ்ட் ஆகாது. நான் வந்து தண்ணி நிறைய வேஸ்ட் ஆகுதுன்றதுக்காக தான் வந்து இந்த டிப்பை வந்து நான் ஃபாலோ பண்ணுவேன். நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் லைட்டாக வந்து நான் வெட் பண்ணிட்டேன். வெட் பண்ணிவிட்டு இப்போ போயிட்டு நான் ஃபேஸ் வாஷ் பண்ண போகிறேன். ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்து காட்டுறேன். நான் என்னோட ஃபேஸை வைப் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். ஃபேஸை வந்துட்டு நல்லா டவல் ட்ரை பண்ணியாச்சு. என்னோட ஃபேஸ் பாருங்க, பிஃபோர் அண்ட் ஆஃப்டருக்கான வித்தியாசத்தை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு என்னோட ஃபேஸு. பாருங்க ஃபேஸ்ல எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்குன்னு என்னோட ஃபேஸ்ல. ஏதோ ஒரு மாய்ஸ்சரைசர், உங்கள்ட்ட என்ன மாய்ஸ்சரைசர் இருக்கோ அதை போட்டுட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு இன்னைக்கு பான்ஸோட லைட் வெயிட் மாய்ஸ்சரைசர் போறேன். நான் வீட்டில் இருக்கும்போது எப்பவுமே வந்து இந்த மாய்ஸ்சரைசர் தான் போடுவேன். வெளியில போனாதான் வந்துட்டு வேற வேற ஹை பிராண்ட் மாய்ஸ்சரைசர்ஸ் வந்து போடுவேன். வீட்டில் இருக்கும்போது ஓகே இதுவே இனாஃப். பட் வந்து மாய்ஸ்சரைசர் போடாம இருக்கக்கூடாது. மாய்ஸ்சரைசர் வந்து ரொம்ப ரொம்ப மஸ்டான ஒரு விஷயம். சொல்லணும் மாமா அர்த் ப்ராடக்ட் பத்தி, ஓகே ரொம்ப அஃபோர்ட் ரேஞ்ச்லயும் இல்லாம ரொம்ப காஸ்ட்லியா இல்லாம ஓகே வாங்கி யூஸ் பண்ற அளவுக்கு இருக்கு. பட் எனக்கு என்னோட ஸ்கின்னுக்கு வந்து செட் ஆயிடுச்சு. ஆல் டைப் ஆஃப் ஸ்கின்னுக்குமே வந்துட்டு இந்த ப்ராடக்ட் செட் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது நான் மட்டும் யூஸ் பண்ணல, என்னோட சிஸ்டர்ஸ் எல்லாம் நாங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதோட ரிவ்யூஸ் வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட ஸ்கின் பாத்தீங்கன்னா நல்ல ட்ரை ஸ்கின். என்னோட ஒரு சிஸ்டர் ஸ்கின் பாத்தீங்கன்னா காம்பினேஷன். இன்னொரு சிஸ்டர் ஸ்கின் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஃபுல்லி ஆயிலி ஸ்கின். இப்போ வந்து இந்த பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்கின்னுக்கு வந்து யூஸ் பண்ணி பார்த்தா வந்து இதை வந்து நான் ரிவ்யூ கொடுக்கறதுக்காக வந்து வாங்கினா. இது வந்து என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். இது வந்து ஸ்பான்சர் வீடியோவா அப்படின்னு கேட்டா அதெல்லாம் கிடையாது. என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். நான் வாங்கி யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ரிவ்யூ கொடுக்கணும் அப்படின்ற ரீசனுக்காக தான் வந்து இதை நான் வாங்கி யூஸ் பண்ணேன். ரொம்ப பெஸ்டா இருக்கு. நான் வந்து ஒரு 6 to 7 டைம்ஸ் வந்து இந்த ஃபேஸ் மாஸ்கை யூஸ் பண்ணிருப்பேன். யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் வந்துட்டு நான் வந்து உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் யூஸ் பண்ணும்போது நம்ம ஃபேஸ்ல வந்து குட்டி குட்டி பம்ப்ஸ் வந்து வர மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஆனா வந்துட்டு அது வந்து ஒரு 2-3 நாள்ல வந்து சரியாயிடும். நம்ம கண்டினியூஸா யூஸ் பண்ணும்போது இந்த ப்ராடக்ட் வந்து பெஸ்ட் ப்ராடக்ட் சொல்லி பிரைட்னஸ் கொடுக்குது. என்னோட பிஃபோர் பிக்கையும் பாருங்க, என்னோட ஆஃப்டர் பிக்கையும் பாருங்க, என்னோட ஃபேஸ் பாருங்க எவ்வளவு பிரைட்டா இருக்குன்னு. ஷியோர் இது வந்து எங்கேயாவது வெளியில கிளம்பணும் அப்படின்னா வந்து இமீடியட்டா போடுறதுக்கு ஒரு சூப்பரான ஃபேஸ் வாஷ் அப்படின்னு கூட சொல்லலாம். எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்களும் வேணும் அப்படின்னா வந்து வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் வந்து கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சனா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு குட்டி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் நெக்ஸ்ட் போற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் இன்னொரு சூப்பர் வீடியோ சூப்பர் செக்மெண்ட்ல வந்து உங்களை மீட் பண்றேன். பை.